Location partner, Cricket Labs, Temple Steps, Saidapet, Chennai. Blacksheep Sports நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எந்த ஷாட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இனோவேட்டிவ் ஷாட்டில் ஒரு தேர்ட் கேட்டகரி, ரிவர்ஸ் ஸ்வீப். எஸ், ஸோ நம்ம வந்து ஸ்வீப் ஷாட் வந்து முன்னாடியே பார்த்துருக்கோம், இது ஒரு ஸ்வீட் ஷாட் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இந்த ரிவர்ஸ் ஸ்வீப் வந்து எப்படி ஆடுறது, ஸோ இதுவும் வந்து ஸ்வீட் ஷாட்டோட ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ ஆனால் இதுக்கான ஒரு ஸ்கில் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட். ஸோ இந்த ஷாட் எப்படி ஆடுறது அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக முன்னாடியே பார்த்துருப்போம் இந்த ஸ்வீப் ஷாட் வந்து எப்படி ஆடுறதுன்னு. ஸோ அதே ப்ரொசீஜர் தான், பட் இதில் பேட்டோட ஃபேஸ் அண்ட் அந்த பேட்டோட டேர்ன் மட்டும் மாறும். பட் அந்த லென்த்து, அந்த பிக் லென்த் எல்லாமே ஒன்று தான். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரொசீஜர் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறீங்க, பாலை வாட்ச் பண்ணுறீங்க, ஐ ஆன் த பால். ஸோ கடைசியாக அந்த இம்பாக்ட் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பாலை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. ஹெட்டு வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு முன்னாடி இருக்கணும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபுட்டோட ஸ்ட்ரைடு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஏற்ற மாதிரி. நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபுல்லர் லென்த்து பால்னா நீங்கள் ஸ்ட்ரைடு வந்து கொஞ்சம் கிட்ட வச்சுக்கிறீங்க. இன்கேஸ் குட் லென்த் பால்ல நீங்கள் ஸ்வீப் ஷாட் அடிக்கிறேன்னா ஸ்ட்ரைடை வந்து கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கிறீங்க. ஸோ எஸ், இந்த ஃப்ரண்ட் ஃபுட் ஸ்ட்ரைட் டிபெண்டிங் அப்பான் உங்களோட கம்ஃபர்ட்டை பொறுத்து. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்வீப் ஷாட்டில் சொல்லியிருந்தேன், உங்களோட ஆமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்வீப் ஷாட் ஆடணும் அப்படின்னு. ஸோ இதே தான். ஸோ இது ஸ்வீப் ஷாட்டுக்கு. இந்த ரிவர்ஸ் ஸ்வீப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ஃப்ரண்ட் ஃபுட் ஸ்ட்ரைட், உங்களோட ஐ ஆன் த பால், உங்களோட லைன், அந்த பிக் பண்ணுறது எல்லாமே சேம் தான். அதாவது ஃபுல்லர் லென்த் ஆர்எல்ஸ் இந்த குட் லென்த், அது க்ளோஸ் டு ஃபுல்லர் லென்த், அந்த ஒரு லைனை வந்து பிக் பண்ணுறீங்க. டிபெண்டிங் அப்போ உங்களோட கம்ஃபர்ட் அண்ட் உங்களோட ஸ்கில்லை பொறுத்து. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லைனை பிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட பேட் ஃபேஸ் டுவோர்ட்ஸ் ஆஃப் சைட், ரைட் ஹேண்ட் பேட்ஸ் பண்ணாங்கன்னா டுவோர்ட்ஸ் ஆஃப் சைட் பேட் ஃபேஸ் இப்படி மாறிடும். ஸோ ஸ்வீப் ஷாட்டுக்கு பேட் ஃபேஸ் இப்படி இருக்கும். ஸோ ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஒரு டேர்ன் பண்ணிவிட்டு ஒரு ஷாட் பண்ணிட்டு ஒரு ஆர்க்கில் அந்த பிச் ஆஃப் த பாலில் நீங்கள் வந்து பிக் பண்ணி ஒரு ஆர்க் எடுக்கணும். பிச் ஆஃப் த பாலை நீங்கள் வந்து பிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஒரு ஷாட் ஆடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் ஃபுட் வந்து க்ளோஸாக வச்சு இப்படி ஆடுவாங்க, அது அவங்களுக்கு கம்ஃபர்ட் போகிறது. சில பேர் அவங்க ஃப்ரண்ட் ஃபுட்டை லெக் ஸ்டெம்புக்கு இந்த சைடு வச்சு இந்த ரூம் கொடுத்து இப்படி ஆடுவாங்க. சில பேர் வந்து க்ளோஸ் ஸ்டான்ஸ், அதாவது ஃப்ரண்ட் ஃபுட்டை வந்து டுவோர்ட்ஸ் அந்த கவர் ரீஜனுக்கு போயிட்டு ஆர்க்கை வச்சு பவர் ஜென்ரேட் பண்ணி இப்போ இப்படி ஒரு ஷாட் ஆடுவாங்க. இதெல்லாம் வந்து டிபெண்டிங் அப்பான் அவங்களோட கம்ஃபர்ட் பொறுத்து. ஸோ எஸ், ஸோ இதுதான், ஸோ இதுதான் ஸ்வீப் ஷாட். ஸோ இந்த ஒரு ஸ்வீப் ஷாட் அப்படிங்கிறது கேப்டனோட மைண்ட் செட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது தான். ஏன்னா என்ன கேப்டன் அப்படின்னு சொல்கிறீங்களேன்னா, இந்த ஸ்வீப் ஷாட்டோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லர் லென்த் டெலிவரி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்காகவே இந்த ஃப்ளைட் பண்ணி, ஸோ இந்த டீப் மிட் விக்கெட்டில் ஆள் வைக்கிறது, ஸோ இல்லைனா வந்து ஸ்கொயர்ஸில், ஸோ இந்த மாதிரியான ரீஜனில் ஆள் வச்சு உங்களை விக்கெட் எடுக்கிறதுலாம் பார்ப்பாங்க. ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறீங்க அப்படின்னா ஆஃப் சைடில் ஃபீல்டர்ஸ் எல்லாம் உள்ளே இருப்பாங்க. ஸோ பவுண்ட்ரி போகிறதுக்கான சான்சஸ் கூட அதிகமாக இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஷாட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, இதுக்கான ட்ரில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரில் இருக்குது. ஏன்னா உங்கள் பார்ட்னரை அந்த லென்த்தில் நீங்கள் எங்கே ரிவர்ஸ் ஸ்வீப் வந்து ஆட போகிறீங்களோ உங்களுக்கு கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஃபுல்லர் லென்த்தோ சரி இல்லை குட் லென்த்தோ சரி, அந்த ரீஜனில் ஜஸ்ட் பாலை கிட்ட வந்து அப்படியே போட சொல்லுங்கள். அதை வந்து அப்படியே ஸ்வீப் ஷாட் ஆடி, அதை ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட் ஆடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது சப்கான்ஷியஸில் வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் நெட்ஸில் இதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் மேட்சஸில் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் நீங்கள் வந்து இந்த மாதிரி கேப்டன்சியோட அந்த மைண்ட் செட் வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ், இதுதான். ஸோ ஸ்வீப் ஷாட்டோட மேக்ஸிமம் எல்லாத்த பற்றியும் கவர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபேவரட் பிளேயர் கேட்டகரி. ஸோ என்னோட அந்த ஃபேவரட் பிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு த லெஜண்ட் ஏபி டபிள்யூஎஸ். எஸ், ஸோ இவரோட அந்த ரிவர்ஸ் ஸ்வீப், ஸோ எலிகண்ட்டாக மேட்சோட கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான இனோவேட்டிவ் ஷாட்லாம் ஆடுவார். அண்ட் இவரோட ரேம் ஷாட்டுமே எனக்கு ரொம்ப ஃபேவரட் தான். இதை நான் போன எபிசோடில் சொல்ல மறந்துட்டேன், பட் ஏபிடி 360 degree பிளேயர், ஆல் டைம் ஃபேவரட். நெக்ஸ்ட் பிளேயர் இந்த ரிவர்ஸ் ஸ்வீப்பில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப் பண்ட். எஸ், ஸோ இவர் வந்து அந்த இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஜிம்மி ஆண்டர்சன் பாலில், ஸோ நியூ பாலில் இந்த ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுவார். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இவர் என்னோட ஒரு ஃபேவரட் பிக். ஸோ தேர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கெவின் பீட்டர்சன். ஸோ இவங்க மூணு பேர் தான் இந்த ரிவர்ஸ் ஸ்வீப்பில் என்னோட ஃபேவரட். ஸோ உங்களோட ஃபேவரட் பிக் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த ஒரு இனோவேட்டிவ் ஷாட்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து இந்த நெட்ஸ்லலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கார்ட் அவசியம். அண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து ஹெல்மெட்லேருந்து அப்டமன் கார்ட்லேருந்து எல்லாமே போட்டுக்கோங்க. ஸோ இனோவேட்டிவ் ஷாட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா
சில அடிகள் விழதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சில இடத்துல அடிகள் விழும். ஸோ பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி கிரிக்கெட் டியூட்டோரியல்ஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென்ஸ் பாய் ஃப்ரம் ரஞ்சித் தங்கராஜ்.